இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சொந்த வீடு கனவு நனவாக ஒரு அற்புதமான சித்தர்கள் கூடிய ஒரு வழிமுறையை பார்க்க இருக்கிறோம். அந்த சொந்த வீடு கனவை நிறைவேற்றுற சக்தி ஒரு அற்புதமான ஒரு தெய்வத்துக்கு உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தெரியல. 9 வாரம் முடித்து அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கோ அல்லது வீட்டு மனை வாங்கிறதுக்கோ அதுக்கான அனுகிரகம் பரிபூர்ணமாக முருகப்பெருமான் அருளால், அகத்தி பெருமான் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் நம சிவாயம். திருச்சிற்றம்பலம் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் சித்தர்களோட அருளாட்சி பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சொந்த வீடு கனவு நனவாக ஒரு அற்புதமான சித்தர்கள் கூடிய ஒரு வழிமுறையை பார்க்க இருக்கிறோம். பல பேருக்கு வாழ்க்கையில் நம்ம ஏதாச்சும் ஒரு வீடுனாச்சும் வாங்கணும், இல்லை ஒரு நிலம் வாங்கினாச்சும் வீடு கட்டணும், இல்லை ஒரு கட்டின வீடுனாச்சும் வாங்கணும் அப்படின்னு பல பேருக்கு ஒரு கனவு இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும். அதை நிறைவேறுவதற்கு சிறு சிறுவாக காசு சேர்த்துவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொந்த வீடு வாங்கிறதுக்கான அந்த வாய்ப்பே இருக்காது. பல ஜோதிடர்கிட்ட, சாமி என் ஜாதகத்தை பாருங்கள், எப்போ நான் சொந்த வீடு கட்டுவேன், இதை தான் ஒவ்வொருத்தரோட கேள்வியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். அப்போ நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடுனாச்சும் வேணும். ஏன்னா உண்றதுக்கு உணவு வந்து ஏதோ வந்து நம்ம வந்து கஞ்சிய கூட குடிச்சிக்கலாம், உடுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு துணியை உடுத்திக்கலாம், ஆனால் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற வாடகை காசு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சொந்த வீடே வாங்கிடலாம். அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிராமத்தில் கூட அந்தளவு வாடகை அதிகமாகிடுச்சு சிட்டியோட. அப்போ அந்த சொந்த வீடு வாங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு முறையை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இது எளிமையான முறை. அந்த சொந்த வீடு கனவை நிறைவேற்றுற சக்தி ஒரு அற்புதமான ஒரு தெய்வத்துக்கு உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஏன்னா பல குருமார்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை எந்த நேரத்தில் நாம் எந்த மந்திரங்கள் சொல்லி எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, 100% நம் சொந்த வீடுக்கான கனவு நிறைவேறும். அதற்கான வழி அவர் காட்டுவார். அதுக்காக நம்ம இந்த பூஜை பண்ணிட்டோம், கடவுளே வந்து நமக்கு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருவாரா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உழைப்பு வேணும், தெய்வத்து மூலயமா நம்ம செய்யக்கூடிய அந்த பக்தியும் வேணும். அது மாதிரி வழிமுறையை நம்ம பின்பற்றினா தான் இந்த லட்சியத்தை நீங்கள் அடைய முடியும். இது எளிமையான முறை. இதற்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கடவுளை பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். இந்த முருகப்பெருமானை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா 100% சொந்த வீடு வாங்கிடலாம். இது என்ன பண்ணணும், எந்த நேரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும், என்ன மந்திரங்கள் சொல்லணும், என்ன பூக்களான வழிபாடு பண்ணணும், நாம் என்ன மாலை அணியணும் அப்படின்னு சில வழிமுறைகள் இருக்குது. இந்த பூஜையை சொந்த வீடு யார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகனோட கோயிலுக்கு முதல் தடவை நீங்கள் போகணும். உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் எங்கே முருகன் கோயில் இருக்கோ, நல்லா பழங்காலத்து கோயிலுக்கு போங்க. பழங்காலத்து கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷனோட சக்திகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல அந்த முருகனை வந்து பார்த்திங்கன்னா பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு பல விதமான மூலிகைகள் எந்திரங்கள் போட்டு வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க நம்ம சித்தர்கள் முன்னோர்கள். அதனால் நம்ம கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உடனடியாக கிடைக்கும். அதனால் பழங்காலத்து முருகன் கோயில் உங்கள் வீட்டு அருகாமையில் எங்கே இருக்கோ அங்கே தேடி நாடி போங்க. முடிந்தால் குன்றின் மேல் மலை மேல் இருக்கக்கூடிய முருகனுக்கு போனீங்கன்னா சக்திகள் என்ன அதிகம். செவ்வாய்க்கிழமனால செவ்வாய் ஓரைக்கு போங்க. மறக்காமல் செவ்வரளிப்பூ மாலை வாங்கிட்டு போங்க. செவ்வரளிப்பூ மாலை
கூட வந்து பார்த்தீங்கன்னா பவள மாலை இல்லைனா பவள மோதிரம், இதை வாங்கிட்டு நேராக முருகன் கோயிலுக்கு போங்க. நீங்கள் தேங்காய் பழம் மறக்காமல் தேனும் திணை மாவும் வாங்கிட்டு போங்க. முருகனுக்கு ரொம்ப பிடித்த உணவு தேனும் திணை மாவும். நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தது தேனும் திணை மாவும். வாங்கிட்டு போய் அந்த கோயிலில் உங்கள் பேரில் நீங்கள் அந்த மோதிரம் கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து பவளமலை மாலை கொடுத்தாலும் சரி, இல்லை கருங்காலி மாலையில் பவளம் வைத்து வெள்ளியில் கருங்காலி மாலை கட்டி அதை கூட வந்து பார்த்திங்கன்னா பவளமணி கீழே வச்சு அந்த மாலை வைத்திருந்தாலும் சரி, முருகனுக்கு அணிவித்து நீங்கள் இந்த தேங்காய் பழம்லாம் வந்து படைத்து தேனும் திணை மாவும் படைத்து அதற்கப்புறம் விளக்கேற்றி விட்டு நீங்கள் உக்காந்து ஒரு மந்திரம் சொல்கிற பாருங்கள். ஓம் முருகா, ஆ முருகா, ஷண்முகனே, ஷடாக்சரனே, ஐம் கிளீம் வேல்காக்க. இது வந்து அகத்தியர் கொடுத்த ஒரு அற்புதமான மந்திரம். இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எளிமையான மந்திரமாக இந்த மந்திரம், இந்த மந்திரத்தை நீங்கள் நிறையா நேரம் சொல்ல முடியாது. அதனால் ஓம் சரணபவா, சொந்த வீடு அனுகிரகம் ஸ்வாகா அப்படின்னு சொல்லலாம். ஸ்வாகான்னு சொல்ல முடியாது, சிவாய அப்படின்னு சேர்த்திக்கலாம். ஸ்வாகா எடுத்துகிட்டு சிவாயான்னு சேர்த்து இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த ஐயர்கிட்ட போட்ட அந்த மாலையை, இந்த கருங்காலி மாலையோ பவள மாலையோ இல்லை பவள மோதிரமோ எது நீங்கள் ஐயர்கிட்ட கொடுத்துருக்கீங்களோ அதை வாங்கி உங்கள் கழுத்தில் அணிஞ்சு முருகப்பெருமானுக்கு நேர் எதிர்புறமாக உக்காந்துக்கிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை விரிப்பு போட்டுக்கணும், இல்லை சிகப்பு விரிப்பு, இது போட்டு உக்காந்து மனதார கண்ணை மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை 108 தடவை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் நீங்கள் முதல் தடவை இந்த கோயிலில் செய்யுங்க. செஞ்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்துட்டு இது 9 வாரம் செவ்வாய்க்கிழமை, 9 வாரம் செவ்வாய்க்கிழமை பழனிமலை முருகன் அவரோட ராஜ அலங்காரம் படத்தை வச்சு அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி செவ்வரளிப்பூ மாலை போட்டு நான் சொன்ன மந்திரத்தை தினந்தோறும் செவ்வாய் ஓரையில் நீங்கள் 9 வாரம் தொடர்ந்து சொல்லிவிட்டு 9 வாரம் முடிஞ்சு பழனிமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடபாதையே போகணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரில் கேபிள் காரில் போகிறதோ, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் போகிறதோ கூடாது, நடந்து போகணும். கீழே போனோடனே முதல்ல விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு சாமி இருப்பார், அந்த 18-ஆம் படி கருப்பு சாமி அந்த காவல் தெய்வமாக அவரை கும்பிட்டுட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா பழனிமலையில் போய் அவரை வழிபாடு பண்ணினா அந்த பூஜையை நீங்கள் நிறைவேற்றணும். 9 வாரம் முடித்து அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கோ அல்லது வீட்டு மனை வாங்கிறதுக்கோ அதுக்கான அனுகிரகம் பரிபூர்ணமாக முருகப்பெருமான் அருளால், அகத்தி பெருமான் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு எளிமையான முறை, பயன்படுத்தி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள், அதுக்கான விளக்கங்கள் நாங்கள் தரோம். இது வந்து சித்தர்களோட முறை, அனைவரும் பயன்படணும். வாழ்க்கையில் ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்லை சொந்த வீட்டு மனையாச்சும் வாங்கணும், உங்கள் குழந்தைங்க எதிர்காலத்துக்கு நீங்கள் பயன்படுத்தணுங்கன்னு நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன முறை கொடுத்துருக்கேன், பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க வளமுடன். பரிபூர்ணம் எல்லாம் வல்ல சித்தர்கள் ஆசி கிடைக்கட்டும்.